வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். விவோடைய எக்ஸ் ஃபிஃப்டி மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் நம்ம சேனலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த விவோ எக்ஸ் ஃபிஃப்டி மொபைலினுடைய முழு விமர்சனத்தை பார்த்துருவோம். சமீபத்தில் விவோ கம்பெனிலேருந்து எக்ஸ் ஃபிஃப்டி மற்றும் எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த எக்ஸ் சீரீஸில் இருக்கிற இந்த இரண்டு மொபைல் ஃபோனுமே கேமரா சென்ட்ரிக் மொபைல் ஃபோன்ஸாக அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இரண்டு மொபைல் ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் விலை கம்மியான மாடல் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா விவோ எக்ஸ் ஃபிஃப்டி. ஆனால் அதோடைய விலையே 35,000 ரூபா. 35,000 ரூபா கொடுத்து இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நம்ம இந்த பதிவில் நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணிடுவோம். ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு தின்னான மொபைல் ஃபோன், கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பெரிய மொபைல் ஃபோனாக இருக்குது. இதுவும் அஃப்கோர்ஸ் பெரிய மொபைல் ஃபோன் தான், ஆனால் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் இருக்கிற அந்த பின்புறத்தில் இருக்கிற அந்த மேட் ஃபினிஷிங், அந்த ப்ளூ கலர் ஒரு ஸ்மோக்கி கிளாஸில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் நமக்கு ஃபீல் கொடுக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ஃபீல், ஒரு டிஃப்யூஸ்ட் க்ளோ, கண்ணுக்கு வெறிக்காத ஒரு கலர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் லுக்கும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு கேஷுவல் லுக்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த எக்ஸ் ஃபிஃப்டியில் பண்ணியிருக்கிற அவங்க இந்த பெயிண்ட் ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் பின்புறத்தில் கிளாஸ் பாடி தான், ஆனால் இந்த மொபைல் நீங்கள் பார்த்த உடனே உங்கள் கண் வந்து எங்கே போகும்னா அதில் இருக்கிற அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட். 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் சின்ன ஒரு ஹம்பில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் திருப்பி டிஸ்பிளேயை பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் 6.56 இன்ச் E3 அவைலட் பேனல் கொடுத்துருக்காங்க. இதோடைய ரெசல்யூஷன் ஃபுல் எஸ்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் பேனலும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷர் பேனல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி 60க்கு போகிறது கஷ்டமான விஷயம்தான். ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேமிங்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும், ஒரு ப்ரௌசராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் இருக்கட்டும், அதில் ஸ்க்ரோல் பண்ணுறது, அனிமேஷன்ஸ்லாம் பார்க்குறது, எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்போ ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அமலட் பேனல்ங்கிறதுனால இதோடைய கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷன் அருமையாக இருக்குது. கேமிங்காக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக ஒரு ப்ரௌசிங், இல்லாட்டி ஒரு வேற ஏதாச்சும் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறது, எதுவாக இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸ் ஃபிஃப்டியோடைய மெயின் செல்லிங் பாயிண்ட்டு இதில் இருக்கிற கேமரா தான். பின்புறத்தில் 4 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 48 மெகா பிக்சல் F1.6 லென்ஸ் கொண்டது. அதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 13 மெகா பிக்சல் போகே சென்சர். இதை வந்து போகே சென்சர் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் மோட் எடுக்கிறதுக்கான ஒரு கேமரா லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும்னா சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டு சும்மா பேக்ரவுண்ட பிளர் பண்றது இல்லாம இதுல வந்து ரியல் 50mm லென்ஸ் இருக்கிறதுனால ஒரு DSLR நீங்க எடுக்கிறப்போ என்ன மாதிரியான போர்ட்ரேட் ஷாட் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதுல கிடைக்கும். உங்களுக்கு ஹியூமன் சப்ஜெக்ட் கிடையாது, வேற எந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலும் அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் ஏஜ் டிடெக்ஷன் கிளீனா கிளியரா கிறிஸ்பா இருக்கு. 20x டிஜிட்டல் ஜூம் வரை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜூமோடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டாக இல்லை. அது வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஆனால் 4K வந்து 30 FPS ஸ்டாப் ஆயிடுது. 1080p இல்லாட்டி 720p நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 FPS உங்களுக்கு கிடைக்கும். பட் நார்மலாக நம்ம எடுக்கிறது எல்லாமே 30 FPS நமக்கு ஸ்மூத்தான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது. எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோவில் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிம்பால் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் கிடையாது. பட் இதில் கொடுத்துருக்க அந்த அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலேஷன், அது கூட சேர்ந்து ஒர்க் ஆகிற இந்த ஆடியோ ஜூமிங் ஃபீச்சர், எல்லாமே இதில் ஒரு அருமையான ஒரு வீடியோஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக உங்களுக்கு அமையுது. லைட் கண்டிஷன் நல்லா இருந்தாலும் ஃபோட்டோஸ் நல்லா கிளியராக கிறிஸ்பாக இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷன் அருமையாக இருக்குது, எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், சேச்சுரேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த எக்ஸ் ஃபிஃப்டி ப்ரோனுடைய கேமராவில் சூப்பராக இருக்குது. நைட் மோட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாய்ஸ் குறையுது. பட் நைட் மோட் இல்லாத ரெகுலர் ஷார்ட்ஸ்லேயுமே கலர்ஸ் மற்றும் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. மேக்ரோ ஷாட்ஸ் நல்லா இருக்கு. பட் அதெல்லாம் விட இந்த மொபைல் ஃபோனில் ஹைலைட்டாக எனக்கு பிடிச்சது போர்ட்ரேட் ஷாட்ஸ். இந்த கேமரா யூஐக்குள்ள எக்கச்சக்கமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஷன் ஸ்னாப்ஷாட், மூவி கேமரா, அல்ட்ரா ஸ்டேபிள் மோட், ஃபிக்ஸட் மேக்ரோ லென்ஸ், சூப்பர் வைட் ஆங்கிள் வீடியோ, ஃபில்டர் வீடியோ, ப்ரொஃபஷனல் மோட், லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், AR ஸ்டிக்கர்ஸ், ஜோவி விஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த பொட்டு நாச்சுக்குள்ள 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவில் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் நல்லா சூப்பராக கிளியராக இருக்கு, ஸ்கின் டோன்ஸும் நேச்சுரலாக இருக்கு. இரண்டு விஷயம் எனக்கு பிடிக்காது என்ன அப்படின்னா இந்த பியூட்டி மோட் என்னதான் நம்ம ரிடியூஸ் பண்ணாலும் நம்ம முகத்துக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு லேமினேட் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா லோ லைட்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் செல்ஃபீஸில் வந்து சுமாராக தான் இருக்கு. பட் ஓவராலாக பார்க்குறப்போ இந்த எக்ஸ் ஃபிஃப்டினுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு
டாப் அண்ட் ஃபிளாக்ஷிப் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாகவும் இருக்கு. சில சமயம் இந்த ஒன் பிளஸ் கேமராலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதை விட பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்கும். கேமரா பெர்ஃபார்மன்ஸோட நிறுத்திக்கணும், மித்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் ஸ்னாப் டிராகன் 730 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்னாப் டிராகன் 730 வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான். இந்த ப்ராசர் வச்சு நீங்கள் ரெகுலராக நீங்கள் பப்ஜி விளையாடலாம், ஆஸ்பால்ட் விளையாடலாம், சிஓடி விளையாடலாம், எந்த ஒரு கேம் நீங்கள் விளையாடலாம் ஒரு ஹை கிராஃபிக்ஸை வச்சு விளையாண்டா கூட உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரேம் ட்ராப் அவ்வளோவா இல்லை, முக்கியமா ஹீட்டிங் பிரச்சனை அவ்வளவா கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் ஸ்னாப் டிராகன் 8 சீரீஸ்க்கு கம்பேர் பண்ண முடியாது. இப்பயே நான் ஸ்னாப் டிராகன் 8 சீரீஸை கம்பேர் பண்றேன் அப்படின்னா இந்த மொபைல் போனுடைய விலை அப்படி ஒரு ஸ்னாப் டிராகன் 8 சீரீஸ்ல கிடைக்கக்கூடிய மொபைல் போன் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதை விட இது வந்து காஸ்ட்லியான மொபைல் போனாக இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்னாப் டிராகன் 730 எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. பட் X50 வந்து 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்க மெமரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேரை பொறுத்த மட்டிக்கும் நல்லா பண்ணிருக்காங்க, ஆனா ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் போனுக்கான ஹார்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைசிங் என்னமோ ஒரு ஹை அண்ட் மொபைல் ஃபோனுக்கான ப்ரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. எல்லா விவோ மொபைல் ஃபோன் மாதிரியும் இந்த விவோ X50லையுமே ஃபன் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபன் டச் ஓஎஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஃபன் டச் ஓஎஸில் எக்கச்சக்கமாக எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஆக்சிஜன் ஓஎஸ் 10 மாதிரி வரல, இல்லை ஒரு ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்காது. முக்கியமான காரணம் இவங்க கொடுக்கக்கூடிய ப்ளோட்வேர். ஆனால் ப்ளோட்வேரை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் சொல்கிறத விட யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் நிறைய இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, எங்கேயுமே ஒரு லேக் தென்படலை. அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் போகிறது, பேக்ரவுண்டில் நிறைய அப்ளிகேஷனை புஷ் பண்ணுறது, யூசருக்கு தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் இந்த மொபைல் ஃபோனில் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் உங்களுக்கு சேர்ந்து கொடுக்குது. பேட்டரி பார்த்தா கூட 4200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W ஃப்ளாஷ் சார்ஜர் 2.0 பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. நார்மல் யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு நாள் வரைக்கும் தாக்குப்பிடிக்குது. சார்ஜ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா 0-100% சார்ஜ் பண்ணுறது 90 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. பட் இந்த மொபைலினுடைய விலை X50னுடைய விலை 35,000 ரூபா. 35,000 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஸ்லீக்கான ஸ்லெண்டரான ஒரு மொபைல் ஃபோன், அதே நேரத்தில் ஸ்டர்டி கன்ஸ்ட்ரக்ஷன், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மொபைல் ஃபோனை விட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமரா, ஒரு டீசென்டான ஒரு பேட்டரி லைஃப் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஸ்னாப் டிராகன் 8 சீரீஸில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு ஈக்குவலாக இந்த மொபைல் ஃபோனை ப்ரைஸ் பண்ணது ஒரு விஷயம்தான், இந்த X50 ப்ரோவை பொறுத்த மட்டிக்கும் ஒரு இக்கு. மற்றபடி வேற எல்லா விஷயமே இந்த விவோ X50 டக்கர். வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு குறிக்கோள் கேமரா மட்டும்தான், போட்டோகிராஃபியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதுவும் பீப்புள் ஃபோட்டோகிராஃபியில் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த X50 நீங்கள் வாங்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்னாப் டிராகன் 7 சீரீஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற எந்த மொபைல் ஃபோன்லையுமே இந்த அளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் டெஸ்ட் பண்ண பல லோ காஸ்ட் ஸ்னாப் டிராகன் X65 மொபைல் ஃபோனை விட இதில் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ரிவ்யூ முழுக்க நான் வந்து கேமரா 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 அப்படின்னு சொல்லிட்டு அதிக தடவை சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் X50 பிரதான செல்லிங் பாயிண்டே வந்து கேமரா தான். ஸோ உங்களுக்கு கேமரா தான் ரொம்ப முக்கியமான விஷயமா தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதில் இருக்கிற மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. பட் எனக்கு கேமரா முக்கியம் கிடையாது, எனக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், ஏன் இதை விட கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் கூட உங்களுக்கு ஆல்ரவுண்ட் மொபைல் ஃபோன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல மொபைல் ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.